ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டு வருவது ஒரு நாற்காலியில் அமர்ந்தே நலம் தரும் நாற்காலி யோகா. நாற்காலியில் அமர்ந்தே எல்லா வயதினருக்கும் ஏற்ற எளிமையான பயிற்சிகள், தலை முதல் கால் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் திடப்படுத்தக்கூடிய பயிற்சிகளாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஜீரண மண்டலம், சிறுகுடல் பெருங்குடல். இது நமக்கு நன்றாக சிறப்பாக இயங்கணும். ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கினா தான் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு சத்து தனியாக அசத்து தனியாக பிரிந்து செல்லணும். அப்போ தான் உடல் இயக்கம் நன்றாக இருக்கும். நிறைய நபர்களுக்கு வயிறு உப்பிசம், அஜீரணக்குளாறு, பசியின்மை, இது எல்லாமே ஜீரண மண்டலம் நுரையீரல் இயக்கமும் கரெக்டாக இருக்காது. அதே மாதிரி சிறுகுடல் பெருங்குடலில் பிராண ஆற்றல் குறைவாக இருக்கின்றது. அப்போ அதை சரி செய்யக்கூடிய பயிற்சிகள், யோகம் பயிற்சிகள் நிறைய இருக்குது. அதில் சரியான பயிற்சியை, சிகிச்சையை நம்ம தேர்ந்தெடுத்து தினமுமே காலை மாலை இந்த பயிற்சியை பண்ணிட்டோம் அப்படின்னா சிறுகுடல் நன்றாக இயங்கும், பெருங்குடல் நன்றாக இயங்கும், குடல்களில் கழிவுகள் தங்காது. நமது சித்தர்களே உடலை சுத்தப்படுத்துவதற்கு முன்பாக குடலை சுத்தப்படுத்த அப்படிங்கிறாங்க. ஒரு மனிதனுடைய எண்ணம் திடமாக இருக்கணும் அப்படின்னா, பாசிட்டிவ் எண்ணமாக இருக்கணும்னா குடல் சுத்தமாக இருக்கணும். அப்போ நம்ம எடுக்கக்கூடிய உணவிலும் மிக மிக கவனம் செலுத்தணும். சாத்வீகமான உணவு, சிறுதானிய உணவு, கீரை வகைகள், பழ வகைகள், இந்த மாதிரி உணவு அதிகமாக எடுத்துக்கிடணும். மைதாவினால் உணவு அவாய்ட் பண்ணிடணும். அதிக காரம் உப்பு புளிப்பு குறைச்சிக்கிடணும். இதெல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை பண்ணுங்கள். நிச்சயமாக ஜீரண மண்டலம், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், சிறுகுடல் பெருங்குடல் இயக்கம் மிக சிறப்பாக இருக்கும். நல்ல பசி எடுக்கும். பசிக்கும் பொழுது நம்ம சாப்பிட்ட சாப்பாடு சத்து தனியாக அசத்து தனியாக கரெக்டாக பிரிஞ்சிடும். குடல்களில் கழிவுகள் தங்காத நிலை ஏற்படும். இப்போ நிறைய இடத்துல பார்க்குறோம், கட்டிகள், குடல்களில் புற்று, இதற்கெல்லாம் என்ன காரணம்? நமது வாழும் முறை சரியாக இல்லை, எடுக்கக்கூடிய உணவு சரியாக இல்லை, தகுந்த உடற்பயிற்சியை மேற்கொள்வதில்லை, குடல் அசுத்தமானதனால் எண்ணங்களும் அசுத்தமாகிடுச்சு. அப்போ மீண்டும் இதை சரி செய்யக்கூடிய அருமையான கலை, நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லா வயதினருக்கும் ஏற்ற பயிற்சி இந்த பயிற்சி. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது சுத்தப்படுத்தும் முத்திரை. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பெருவரல்னால் மோதர் வரல முதல் பகுதியில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. மீதி 4 விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உங்களது உணர்வு சிறுகுடல் பெருங்குடல் அதில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் அனைத்தும் இந்த முத்திரையின் மூலமாக நீக்கப்படுகின்றது. நல்ல பிராணசக்தி சிறுகுடல் பெருங்குடல் முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த முத்திரை மாதங்கி முத்திரை பண்ண போகிறாங்க. எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. நடுவரல் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இந்த முத்திரை செய்யும் பொழுதும் உங்களது உணர்வு வயிற்று உள்பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். சிறுகுடல் பெருங்குடல் நல்ல பிராணசக்தியை பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் சில நபர்களுக்கு வயிறு உப்பிசமாக இருக்கும், வயிற்று வலி இருக்கும், அந்த மாதிரி உள்ளவங்க 5 மினிட்ஸ் பண்ணிக்கோங்க. மற்றவர்கள் 2 நிமிடங்கள் உங்கள் உணர்வு தான் முக்கியம். அந்த முத்திரை செய்யும் பொழுது இதனுடைய சக்தி நமக்கு வயிற்று உள்பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சூரிய முத்திரை பண்ண போகிறாங்க. மோதர் வரல் மடிச்சுக்கோங்க. 2 நேரத்தில் கட்ட வரல். மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை
இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். சிறுகுடல் பெருங்குடல் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளும் இந்த முதிரை மூலமாக வெளியேறுவதாக எண்ணுங்கள். வயிற்றுப்பகுதியில் ஏதாவது கட்டிகள் இருந்தாலும் இந்த முதிரை செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதை கரைத்து விடும். வயிற்றுப்பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைக்கின்றது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள். காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன வயிற்றுமுறை மூச்சு பயிற்சி பண்ண போகிறாங்க. ரெண்டு கை வயிற்று பக்கத்தில் வச்சுக்கோங்க. முதல்ல 3 இடந்தினி மூச்சை உள்ள எழுங்க. 1, 2, 3 மூச்சு அடைக்கோங்க. 1, 2, 3 லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடாக மூச்சை வெளியே விடுங்க. 1, 2, 3, 4, 5, 6 மூச்சு அடைக்கோங்க. 1, 2, 3 ரிலாக்ஸ். மீண்டும் ஒருமுறை கை வயிற்று பக்கத்தில் வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளழுங்க. 1, 2, 3 மூச்சு அடைக்கோங்க. 1, 2, 3 ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடாக மூச்சை வெளியே விடுங்க. 1, 2, 3, 4, 5, 6 மூச்சு அடைக்கோங்க. 1, 2, 3 ரிலாக்ஸ். மீண்டும் ஒருமுறை மூச்சு உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1, 2, 3 1, 2, 3, 4, 5, 6 அங்கே மூச்சு அடைக்கோங்க. 1, 2, 3 ரிலாக்ஸ். ரெண்டு கையும் மூட்டியில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். முதல் முத்திரை சுத்தப்படுத்தும் முத்திரை. மோதிர வரல பெருவரல்னால ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உங்களது உணர்வு இந்த முத்திரையின் மூலமாக வயிற்று உள்ளுறுப்பு முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாதங்கி முத்திரை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. நடுவரை 2 நேரம் வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேரம் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உங்களது உணர்வு வயிற்று உள்ளுறுப்பு முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சூரிய முத்திரை மோதர் வரல் மடிச்சுக்கோங்க. ரெண்டு மேயத்தில் கட்டை விடல். மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து. மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. 3 முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வயிற்று முறை மூச்சு பயிற்சி. ரெண்டு கையும் வயிற்று பகுதியில் வச்சுக்கோங்க. முதல்ல மூச்சை உள்ளழுங்க. 3 இடந்தண்டியும் 1, 2, 3 மூச்சு அடைக்கோங்க. 1, 2, 3 ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடாக மூச்சை வெளியே விடுங்க. 1, 2, 3, 4, 5, 6 மூச்சு அடைக்கோங்க. 1, 2, 3 மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க. 1, 2, 3 மூச்சு அடைக்கோங்க. 1, 2, 3 ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடாக மூச்சை வெளியே விடுங்க. 1, 2, 3, 4, 5, 6 மூச்சு அடைக்கோங்க. 1, 2, 3 மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க. 1, 2, 3 மூச்சு அடைக்கோங்க. 1, 2, 3 ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடாக மூச்சு வெளியே விடுங்க. 1, 2, 3, 4, 5, 6 மூச்சு அடைக்கோங்க. 1, 2, 3 ரிலாக்ஸ். ரெண்டு கை சின்முத்திரை கண்ணை முடிக்கோங்க. ஒரு சின்ன மணிபுரக தியானம் பண்ண போகிறோம். உங்களது ஆழ்மனதை தலைவலி தசைகள் அதில் டீப் அப்ளை பண்ணுங்கள். அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமி கிரியேட் பண்ணிட்டோம். ரிலாக்ஸ் டீப்லி. தோள்பட்டை வெளி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வலதுகை வெளி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். இடதுகை வெளி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஹிருதயத்தின் வெளி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். வயிற்று வெளி தசைகள் வலதுகால் இடதுகால் வெளி தசைகள் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. நம்ம மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமி கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து. மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை இப்போ உங்கள் மனது அப்படி வயிற்று உள்பகுதி மணிபுரக மையம் அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு அந்த பகுதியில் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள்.
நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். சிறுகுடல் பெருங்குடல் நல்ல சக்தி பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள். வயிற்று உள்பகுதி, அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு, உங்கள் மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். அது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி பாயிண்ட். ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் அந்த பாடி எனர்ஜி சிறுகுடல் பெருங்குடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை சுத்தப்படுத்துகின்றது. அதில் கழிவுகள் தங்காமல் நல்ல சிறப்பாக இயங்குவதற்கும் அந்த பயிற்சி நமக்கு பயன்படுகின்றது. உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். இப்போ அப்படியே கையை சுத்தப்படுத்தும் முத்திரையை வச்சுக்கோங்க. சுத்தப்படுத்தும் முத்திரையில் உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள்பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும் ஒரு 10 வினாடி. இப்போ நார்மல் பிரீத்திங்கில் ரிலாக்ஸ் ஆகுங்க. நேர்களை இன்றைக்கு பார்த்த இந்த பயிற்சிகள் அனைத்துமே சிறுகுடல் பெருங்குடல் இயக்கத்திற்கு மிகச்சிறந்த ஒரு பயிற்சியாக அமைகின்றது. ஒவ்வொருவரும் நமது வயிற்று உள்ளுறுப்புகளை நன்றாக இயங்க செய்யக்கூடிய பயிற்சிகள் எடுத்துக்கிடணும். குடல்களில் கழிவுகள் தங்காமல் பாதுகாத்துக்கிடணும். இந்த பயிற்சியோடு சேர்ந்து சாத்வீகமான உணவு எடுத்துக்கோங்க. 7:30 to 8 PM அரைவேரி சாப்பாடு, கால்வேரி வாட்டர், கால்வேரி ஏர் போகிறதுக்கு வச்சுக்கோங்க. முடிந்த அளவு அதிக காரம் உப்பு புளிப்பு அவாய்ட் பண்ணிக்கோங்க. பசிக்கும் பொழுது பசியறிந்து சாப்பிடுங்கள். நிச்சயமாக ஜீரண மண்டலம் அனைத்தும் சிறப்பாக இயங்கும். தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.